ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிசஸ் லாஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது இந்த ஹிஸ்டாரிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்டைசேஷன் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்னட்டைசேஷன் ஆகுது, அகெயின் டி மேக்னட்டைசேஷன் ஆகுது, அகெயின் மேக்னட்டைசேஷன், டி மேக்னட்டைசேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக நமக்கு நடந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ டியூரிங் த மேக்னட்டைசேஷன் ஆஃப் த ஃபெசிமன் த்ரூ த சைக்கிள், ஸோ சைக்கிள் ஃபுங்காக அது நடக்கிறாங்க, தர் இஸ் லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் த ஹீட். ஸோ கண்டிப்பாக எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். ஸோ அந்த எனர்ஜி லாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் த ஹீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஹீட் வந்து நமக்கு குறையிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹீட்டு லாஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, த மாலிக்யூலர் மேக்னெட் இஸ் அ வேரியஸ் டைரெக்ஷன். ஸோ ஒவ்வொரு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நமக்கு டைரெக்ஷன் மாற்றி போகிறதுனால கண்டிப்பாக சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு டிசிபேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அமௌண்ட் ஆஃப் த என்னது இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துக்கூடிய ஏரியா ஆஃப் த ஹிஸ்டாரிசஸ் குரூப் எது, இதுதான் இந்த ஹிஸ்டாரிசஸ் ரைட்டா, இந்த ஹிஸ்டாரிசஸ் குரூப்போட ஏரியாவை பொறுத்து தான். ஸோ அதை எவ்வளோ லென்த் அண்ட் பிரெத் இருக்கோ அந்த ஏரியாவை பொறுத்து தான் அதோட எனர்ஜி லாஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ த லாஸ் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த கம்ப்ளீட் சைக்கிள் வேணும் அப்படின்னா, எனது ஜஸ்ட் இன்டர்கேட் ஆஃப் எனது hh.dB அப்படிங்கிற ஃபார்ம் எடுத்துவாங்க, இது ஒன் மார்க் மட்டும் யூஸ் ஆகும். ஸோ ஹிஸ்டாரிசஸ் லாஸோட எனர்ஜி லாஸ் என்ன அப்படின்னு கேட்டால், எனது க்ளோஸ்ட் இன்டர்கேட் ஆஃப் hh.dB, அதாவது அந்த ஹச்சையும் ஓகே ஹச்ங்கிறது நமக்கு என்னது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டையும் அதை எவ்வளோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகுதோ அந்த அதோடைய டிபி, ஏன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்னெட்டிசம் டி மேக்னெட்டிசம் தொடர்ந்து நடக்கிறாங்க, அது டிபி அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ இதை ரெண்டும் நம்ம இன்டர்கேட் பண்ணால் நமக்கு அதுதான் லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ யூனிட் எது தனித்தனி கேட்பாங்க, எனது மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிட் கேட்டால் எனது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் முன்னாடியே படித்தாச்சு. மேக்னெட்டிசிங் ஃபீல்டு கேட்டால் ஆம்பியர் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லுங்க, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அது ஆம்பியர் பர் மீட்டர். ஸோ லாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி எப்பவுமே நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், ஜூனில் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று பார்த்துவாங்க. ஓகே, இப்போது இந்த எனர்ஜி லாஸ் வச்சு நம்ம என்ன எடுத்துக்கணும், மெட்டீரியல்ஸ் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறான், ஒன்று ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாலர் ஏரியா இருந்துச்சுன்னா ஏரியா, அதாவது இந்த ஹிஸ்டாரிசஸ் குரூப்புடைய ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா, ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்ட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னும், அதே லார்ஜர் ஏரியாவாக இருந்தால் என்னது ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்து, லார்ஜர் சைஸாக ஏரியா இருந்துச்சுன்னா என்னது ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துப்பாங்க. தென் இதோடைய அப்ளிகேஷன் என்ன, அதாவது ஹிஸ்டாரிசஸ் அப்படிங்கிறது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு, இப்போ நம்ம எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்து நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அது ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியலை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு மெட்டீரியல் வந்து டக்குனா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கன்வெர்ட் பண்ணதோட அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் கிடைக்குது, எவ்வளோ ரிட்டென்டிவிட்டி கிடைக்குது, எவ்வளோ குறிச்சிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி, ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக சேச்சுரேஷனும் ரிட்டென்டிவிட்டியும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நாள் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ரிட்டென்டிவிட்டியாக ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னது இது நம்ம பி ஹச் கம்மியாகும் போது பீட் சடனாக ஜீரோ ஆகிடுச்சுன்னா வேஸ்ட்டு, அது மேக்னெட்டிக்கான மெட்டீரியல் நம்ம கன்வெர்ட் பண்ணி எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்போது நம்ம இந்தோடைய கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணி பார்த்தா தான் அதை வந்து நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ என்னது த ஹிஸ்டாரிசஸ் குரூப் வில் ஹெல்ப் த செலக்டிங் த ப்ராப்பர் அண்ட் என்னது சூட்டபிள் மெட்டீரியல் ஃபார் த கிவன் பர்பஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பர்பஸுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியல் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் சும்மா இதை கொடுத்துப்பாங்க, பர்மிட்டிவிட்டி, இது செசபிலிட்டி, இதெல்லாம் நம்ம எதுக்காக ஸ்டடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, த ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரைட். அடுத்தது இதோடைய அப்ளிகேஷன்ஸ், இப்போ செலக்ட் பண்ணுற அப்ளிகேஷன் வச்சு நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி பிரிக்கணும் கேட்டிங்கன்னா, பேரா மேக்னெட் பர்மனெண்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ எது பர்மனெண்ட் மேக்னெட் அப்படின்னு பிரிக்கணும் கேட்டிங்கன்னா, எந்த மெட்டீரியலுக்கு ஹை ரெட்டென்டிவிட்டி, ஸோ நம்ம இந்த பி வந்து அதிகமாக இருக்கணும் நமக்கு. ஸோ அந்த ஹை ரெட்டென்டிவிட்டி, ஹை குரிசிவிட்டி அண்ட் ஹை பர்மிபிலிட்டி இதெல்லாம் இருந்தால் அதை நம்ம என்னென்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் மேக்னெட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இது ஸ்டீலு, அரிகான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பர்மனெண்ட் மேக்னெட்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். எலக்ட்ரோ மேக்னெட் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கரண்ட்டினாக வேறு வரக்கூடிய மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் இதுதான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் தான் அடுத்து பார்க்க போகிறோம். அப்போது எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஹை பர்மியபிலிட்டி, என்னது அதுக்கு பர்மியபிலிட்டி அதாவது மேக்னெட்டிக் மெட்டீரியல் தனக்கு பர்மிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும், பட் ரெட்டன்டிவிட்டியும் குரிசிவிட்டி அண்ட் என்னது
அதோட ஏரியா ஆஃப் தி ஹிஸ்டாலிசிஸ் லூப் இதுங்க எப்படி இருக்கணும், ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது எதுங்க ஹை ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ அது எங்க நம்ம என்ன மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறோம், பெர்மனெண்ட் மேக்னெட்ஸாகவும், எது லோவாக இருக்கோ அதை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து கோர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர், ட்ரான்ஸ்ஃபார்மர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்கப்பா, ஒன் மார்க் கேட்பாங்க. ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக் இதுங்க படிக்கக்கூடிய டாபிக் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும், இன்சிவ் பர்மிபிலிட்டி வந்து ஹையாகவும், லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஏரியா ஆஃப் தூப்பு நமக்கு என்னது தின்னாக இருந்து ஸ்மால் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம், ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து நம்ம கோராக வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பாங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு படித்தோன்னா இப்போ இருக்கா என்ன சொன்னோம் நமக்கு, அதாவது ஏரியா சும்மாக இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் அப்படின்னும், ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த ஹிஸ்டாரிசிஸ் குரூப் வந்து ராஜா இருந்தால் அதை வந்து ஹார்டு சாஃப்ட்வேர், ஸோ ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு பிரிப்பீங்க. அதோடைய டேபிளேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. கவனிங்க, வென் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் ரிமூவ்டு, இப்போ நம்ம வந்து அந்த ஹச்சை வந்து ரிமூவ் பண்ணிட்டா இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட் மெட்டீரியல் இருந்தால் மேக்னெட்டிசம் டக்குன்னு டிசப்பியர் ஆகிடும். ஏன்னா பி போச்சு, ஹச் போச்சுன்னா டக்குன்னு, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்த ஹச் நம்ம எடுத்துட்டோம்னா ஒய் ஆக்சஸ் இருக்கக்கூடிய பி டக்குன்னு டிசப்பியர் ஆகிடும். எதுக்கு, சாஃப்ட்டுக்கு. பட் ஹார்டு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ப்ரெசென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரேட்டாக தான் நமக்கு வந்து ஜீரோ ஆகும். ஏரியா சுமால், ஏரியா வந்து என்னது ராஜா இருக்கணும். அடுத்தது ரெட்டன்டிவிட்டி எல்லாமே கம்மியாக இருக்கும், இதுக்கு மட்டும் என்னது எங்கே அதிகமாக இருக்கும், எதுங்க ரெட்டன்டிவிட்டி கொரோசிவிட்டி. ஆனால் சசபிலிட்டியும் மேக்னெட்டிக் பர்மிபிலிட்டி வந்து இதுக்கு ஹையாக இருக்கும், பட் இதுக்கு ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இது ஒரு மைண்ட் மாற்றி எழுதுகிறதுங்க. அதே மாதிரி ஹிஸ்டாலிசிஸ் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சசபிலிட்டி பர்மிட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா அதோடைய லாஸ் ஆஃப் எனர்ஜி கம்மியாக இருக்கும், பட் இங்கே எனர்ஜி என்னது நிறைய லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூஸஸ் எங்கே யூஸ் பண்ணுற, சொரினாய்டு, ட்ரான்ஸ்பார் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு ரெடிட்டிவிட்டி கொரோசிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குனாங்க, அது வந்து பர்மனெண்ட் மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அயன், பியூ மெட்டல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டீல், அரிக்கல் அண்டு இது ஹான்ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஹார்ட் எக்ஸ்ரேஸ் வந்து ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பிரிக்கலாம். ஒன் மார்க் கேட்பாங்க இந்த டாபிக் எல்லாம், ஒன் மார்க் ரொம்ப முக்கியமான நாங்கள் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் 3.13 என்ன கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ் ஒய் ஜாட்டுன்னு இந்த 3 கிராஃப் கொடுத்துட்டு இதை வச்சு இந்த கிராஃப் வச்சு இதை என்ன டைப் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய்யோடைய இது எக்ஸ், இது ஒய், இது ஜாட்டு. ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்யை விட அதுக்கு என்னது வேல்யூஸ் அதிகமாக இருக்குது, ஸோ ஹை வேல்யூஸுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ஒய் அண்ட் ஜாட்டு. அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருந்தால் அது நிச்சயமாக என்ன மேக்னெட்டாக இருக்கும், நமக்கு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக தான் இருந்தாகணும். ஸோ எக்ஸ் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஒய் வந்து இதை விட கொஞ்சம் கம்மியான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி தான், இதோட வேல்யூஸ் கம்மியாக இருக்கா, அப்போ இது வந்து எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கான். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குதுந்தா அது ஃபெரோ அப்படின்னு சொல்லுவோம், அதோட கம்மியாக இருந்தால் பேரா மேக்னெட்டுன்னு எடுத்துக்கலாம். பட் இந்த ஜர்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இருக்குது பாருங்க, அப்படியே கம்மியாகிட்டே போகுது. அப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அது நிச்சயமாக எப்படின்னு என்ன மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, இதுவும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க.